அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரி ஹமீதாபான் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்றா, என்னுடைய கேள்வி, நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்களை மரியம் அலை இஸ்லாம் அவங்க ஒரே நாளில் உருவாகி கரு உருவாகி ஒரே நாளில் பெற்று எடுத்தார்களா, இன்று எடுத்தார்களா, இந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி 19வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தை என்ன செய்கிறாங்க, போட்டு விளக்கம் கேட்குறாங்க. ஆனால் மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக அந்த 19வது சூரத் மரியம், சூரா மரியம், அதில் வந்து அல்லாஹ் 16வது வசனத்திலிருந்த மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் தொடர்பான செய்தியை தான் அல்லாஹ் சொல்லி வரான். அதில் வந்து 34 வரைக்கும் அந்த செய்தி அல்லாஹ் சொல்லி வரான். அதில் வந்து அவங்க அந்த மெஹ்ராப் என்று சொல்லக்கூடிய அதில் தனித்திருந்தாங்க. அப்போ வானவர் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவங்க வந்து உனக்கு வந்து அழகான ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த சம்பவங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வருது. அதில் 19வது வசனமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில், நான் உமக்கு பரிசுத்தமான புதல்வனை அன்பளிப்பாக தருவதற்காக வந்த உமது இறைவனின் தூதன் என்று ஜிப்ரீல் அலை இஸ்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அவங்க ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவங்கள பார்த்த உடனே என்ன செய்கிறாங்கன்றா, நீ என்னை விட்டு தீர் அளவற்ற அருளானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு முன்னாடி சொல்லிடுறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலை இஸ்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, நாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு குழந்தை பற்றி, ஆண் குழந்தை பற்றி அன்பளிப்பு தருவதற்காக வந்திருக்கிறோம், வந்த நான் இறைவனுடைய தூதர்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மரியம் அலை இஸ்லாம் அவங்க திருப்பி கேட்குறாங்க, எந்த ஆணும் என்னை தீண்டாமலும் நான் நடத்துகிட்டவளாக இல்லாமலும் இருக்க எனக்கு எப்படி புதல்வன் உண்டாக முடியும் என்று மரியம் அலை இஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலை இஸ்லாம் என்ன செய்கிறாங்க, அப்படித்தான் என்று இறைவன் கூறினான். இது எனக்கு எளிதானது, இங்கே தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இது எனக்கு எளிதானது, அவரை மக்களுக்கு சான்றாகவும் நாம் அருளாகவும் ஆக்குவோம், இது நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டளை எனவும் உமது இறைவன் கூறினான் என்று ஜிப்ரீல் அலை இஸ்லாம் என்ன செய்கிறாங்க கூறுறாங்க. இது 19:21. உடனே என்ன செய்யுது, அந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கல, அவங்க என்ன செய்கிறாங்க, கர்ப்பமாயிடுறாங்க. பின்னர், அந்த பின்னர்னு போட்டிருக்காங்களா இல்லையா, அதில் ஹமலத்து ஹூ அப்படின்னு வருது. அந்த ஃபாவுக்கு உடனடியாக நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். உடனே என்ன செஞ்சாங்க, கருவுற்று அக்கருவுடன் தூரமான இடத்தில் ஒதுங்கினார். கருவுட்ட உடனே என்ன செய்கிறாங்கன்னா, தூரமான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஒதுங்கிடுறாங்க. அப்போ என்ன செய்ய, உடனே என்ன செய்யுது, பிரசவ வழி அவரை ஒரு பேரிச்ச மரத்தின் அடிபாகத்திற்கு கொன்று சென்றது. நான் இதற்கு முன்பே இறந்த அடியோடு மரக்கடிக்கப்பட்டவளாக இருந்திருக்க கூடாதா என்று மரியம் அலை இஸ்லாம் என்ன செய்கிறாங்க கூறுறாங்க. இது 19:23. அப்போ அல்லாவிடம் வந்து என்ன செய்யுது, கவலைப்படாதீர், உமது இறைவன் உமக்கு கீழே ஊற்றை ஏற்படுத்தி உள்ளான், நீர் ஊற்றை என்ன செய்ய, நல்லா ஏற்படுத்தியிருக்கிறான் என்று அவரது கீழ்ப்புறத்திலிருந்து வானவர் அழைத்தார். வானவர் சொல்கிறாங்க, அல்லா உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கீழ்ப்புறத்தில் நீர் ஊற்றை ஏற்படுத்தியிருக்கிறான், நீங்கள் கவலைப்படாதீயே அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். அந்த பிரசவ வழி என்பது அவர்களை ஒரு பேரிச்ச மரத்தின் அடிப்பக்கத்தில் என்ன செய்து கொண்டு போய் சேர்க்குது, பேரிச்ச மரத்தை உழுக்குங்க, அது உன் மீது பசுமையான பழங்களை சொரியும், பழம் கொட்டு, அதை சாப்பிட்டுக்கிறங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறான். அப்போ அதுக்கடுத்து, நீ ஒன்று பருகி மன நிறைவடைவீராக, மனிதர்களில் இவரையேனும் நீர் கண்டால் நான் அளவற்ற அருளாளனுக்கு நோன்பு நோற்பதாக நேர்த்தி செய்து விட்டேன், எந்த மனிதனுடன் பேச மாட்டேன் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து மரியம் அலை இஸ்லாம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, உண்டு பருகி குழந்தை பெற்றுட்டாங்க, உண்டு பருகி பரிசுத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நான் யாரோடையும் பேச மாட்டேன், அந்த நோன்புங்கிறது பேசாமல் இருக்கக்கூடிய நோன்பு என்பது மௌன விரதம் என்பது அன்றைய காலத்தில் என்ன செஞ்சது, அனுமதி இருந்தது. இப்போ நமக்கு என்ன செஞ்சு தடுக்கப்பட்டு விட்டது, நான் அளவற்ற அருளாளனுக்கு நோன்பு நோட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லியிருங்க, எந்த மனிதனோடையும் பேசாதியே, பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் என்ன செய்யப்படுது, இங்கே சொல்லப்படுது. அதில் வந்து இன்றைய தினம் அப்படின்றா என்ன செய்யப்படு சேர்த்தே வருது, என்ன வருது, அல்யவும் இன்சியா, எந்த மனிதனோடு நான் இன்றைய தினம் எந்த மனிதனோடு நான் பேச மாட்டேன் அப்படின்னு செய்கிறாங்க சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து பிள்ளையை பெற்று பிள்ளையை தமது சமுதாயத்திடம் கொண்டு வந்தார் மரியம், கொண்டு வந்தார், மரியமே பயங்கரமான ஒரு காரியத்தை செய்து விட்டாயே என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, குழந்தைய பெற்ற உடனே என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தையை தூக்கிட்டு தன்னுடைய சமுதாயத்திட்ட வர்றாங்க. வந்த உடனே அவங்க உடனே கேட்குறாங்க, நீங்கள் பயங்கரமான ஒரு காரியத்தை செய்து விட்டேயே அப்படின்னு கேட்குறாங்க. ஹாரூனின் சகோதரியே, உமது தந்தை கெட்டவராக இருந்ததில்லை, உமது தாயும் நடத்துகிட்டவராக இருந்ததில்லை என்று அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஹாரூனின் சகோதரி, அந்த ஹாரூன் என்பது யார் அப்படின்னா, அந்த மரியம் அலை இஸ்லாம் அவங்களுடைய ரிலேஷன், ரெண்டாவது மூசா அலை இஸ்லாம் ஹாரூன் அவங்களுடைய வழித்தோன்றலில் அவங்க தான் வர்றாங்க, அந்த அடிப்படையிலையும் சொல்லப்படும். ஆனால் இவங்க காலத்தில், மரியம் அலை இஸ்லாம் காலத்தில் அவங்களுடைய ஒரு சகோதரனாக என்ன செஞ்சா ஹாரூன் இருந்தாங்க. ஹாரூனுடைய சகோதரியே, உமது தந்தை கெட்டவராக இருந்ததில்லை, உங்கள் உனது தாயும் நடத்துகிட்டவராக இருந்ததில்லையே, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டாயே அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்கடா, அசாரத்து இலகி, அந்த குழந்தை தொட்டில் குழந்தையை நோக்கி என்ன செய்கிறாங்க, அவங்க கையை காட்டுறாங்க. அப்போ அந்த தொட்டிலில் உள்ள குழந்தை எங்களிடத்தில் எவ்வாறு பேசுவோம், தொட்டிலில் உள்ள பிள்ளையை நாங்கள் எப்படி பேசுகிற, தொட்டில் குழந்தையை கையை காட்டுறி அந்த குழந்தைகிட்ட நாங்கள் எப்படி பேசுவோம் என்று சொல்லி அவங்க திருப்பி கேட்குறாங்க. அப்போ உடனே அந்த தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன செய்கிறாங்க, ஈசா அலை அவங்க பேசுகிறாங்க, கால இன்னி அப்துல்லா ஆத்தானியலுக்கு தான் நபியா, அல்லாவுடைய அடிமையாக நான் இருக்கிறேன்,
அவன் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிற வசனம் 19-30 வரைக்கும் என்ன செய்யுது, இந்த வசனம் ஒரு செய்தியை சொல்லுது. இதில் என்ன சொல்லுது அப்படின்ட்டா, இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த தனிமையில் இருக்கிறாங்க, அவங்க வந்து தனக்கென்று ஒரு திரையை போட்டுக்கொள்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி தோன்றுறாங்க. தோன்றக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க அவங்களோட இடத்துல பாதுகாப்பு தர்றாங்க, நல்ல அளவற்ற அருளானிடமிருந்து நான் பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து ஒரு வானவராக வந்திரு ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, உனக்கு அழகான ஆண் குழந்தை அன்பளிப்பு செய்வதற்காக வந்திருக்கிறான்னு சொல்லக்கூடிய நேரத்தில், என்னை எந்த ஆணும் தீண்டலையா, அப்போ எப்படி நாங்கள் குழந்தை பிறக்க முடியும், இது அல்லாவுடைய நாட்டம், இது அப்படி தான், அல்லா வந்து அல்லாவுக்கு ரொம்ப இது எளிமையானது இது அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்கிறாங்க, கருத்தரிக்கிறாங்க, கருவுண்டாகிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, வெளியே போகிறாங்க, மரத்தடியில் தங்குறாங்க, குழந்தையை பெறுறாங்க, திரும்பி வர்றாங்க. இதுதான் நடந்த சம்பவம். இந்த இதில் வந்து தொடர்ச்சியாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது, இடைவெளியோ கால அவகாசமோ இல்லாத அளவுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த வசனத்துக்கு விளக்கமாக தப்சீர் இப்னு கஸீர்லேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இமாம் குர்துபி அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இப்னு கஸீருடைய விளக்கத்தை எடுத்து போட்டுட்டு இதுதான் சரியான விளக்கம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அதாவது கால அவகாசம் இல்லாமல் உடனடியாக என்ன செஞ்சாங்க, அவர் கருவுற்றார்கள், உடனே என்ன செஞ்சாங்க, குழந்தைய பெற்றுட்டாங்க அப்படிங்கிற. ஏன்னா அதில் சில பேர் என்ன செய்கிறாங்க, 8 மாதம் கழித்து குழந்தை பெற்றாங்க, 9 மாதம் கழித்து குழந்தை பெற்றாங்க அப்படின்னு அந்த பைபிளுடைய கதையெல்லாம் சேர்த்து எழுதுறாங்க. ஆனால் அந்த வசனத்திலிருந்து நேரடியாக விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க உடனே கரு உண்டாகிறாங்க, உடனே அவங்க ஒரு தூரமாக போகிறாங்க, உடனே குழந்தையை பெற்றெடுத்துட்டு உடனே என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இவங்க கரு உண்டாகிருக்கிறது தெரியுமே, ஆனால் அப்போயே என்ன செஞ்சு விமர்சனம் வந்திருக்காங்க, நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டே எந்த ஆணும் கல்யாணம் முக்கியல, ஒன்றும் செய்யல, எந்த ஆணும் உணர்த்தி இருந்ததில்ல, நீ இப்படி ஒரு புள்ளு இப்படி மாசமாக இருக்கிறியே, மசக்கையாக இருக்கிற அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வரல, அது சம்மந்தமாக இங்கே பேசப்படவும் இல்லை. அவங்க உடனே வரக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு காரியத்தை திடீர்னு செஞ்சுட்டு வந்து நிற்கிறியே அப்படிங்கிற ஒரு கருத்தில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. இதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அது மாதிரி இமாம் குர்துபி அவங்க இது சரின்னு சொல்கிறாங்க, இமாம் ராசி அவங்களும் என்ன செய்கிறாங்க, அவங்களும் இது சம்மந்தமாக பேசுகிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இதில் வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இதில் எல்லாமே ஆச்சரியம். இது மட்டும் நம்ம ஒரே நாளில் எப்படி புள்ள பிறக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக நீங்கள் பார்த்தாலும், ஆணுடைய துணை இல்லாமல் குழந்தை பிறக்கிறது பெரிய அதிசயம் தானே, கேட்டது குழந்தை பிறந்த உடனே பேசுறதுங்கிறது அதை விட பேர் அதிசயம் தானே. அப்போ இது எல்லாமே இது வந்து மக்களுக்கு நம்ம சான்றாக்குவோம், மக்களுக்கு அத்தாட்சியாக்குவோம், இது எனக்கு ரொம்ப லேசு அப்படின்ட்டு என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி வந்து இந்த ஈசா அலை இஸ்லாமுடைய உதாரணம் வந்து ஆதமுடைய உதாரணத்தை போன்றது. அவங்க ஆகின்றவொன்று ஆகினாங்க, ஆதம் அலை இஸ்லாம் எப்படி அல்லாஹ் படைச்சான், குன் அப்படின்ட்டு அவங்க ஆகின்றவொன்று ஆகினாங்க, உண்டாகிட்டாங்க. அது மாதிரி ஒரு கட்டளை தான், இந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்களும் கட்டளையின் மூலமாக உண்டானவர் என்ற அடிப்படையில் உடனே நம்ம என்ன செஞ்சோம், கட்டளை போட்டோம், கருத்தரித்தார்கள், உடனே குழந்தையை பெற்றார்கள். கட்டளையின் மூலமாக உண்டானவர்கள் என்ற அடிப்படையில் இது உடனடியாக நடந்த ஒரே நாளில் நடந்த விஷயம்தான் என்பது தான் என்ன செய்யுது, இந்த வசனத்திலிருந்து நமக்கு விளங்குகிறது. இது நேரடி வசனமும் அதை தான் சொல்லுது. விளக்கம் வியாக்கியானங்கள் அடிப்படையில் போனோம்னா அது என்ன செய்யும், அது 1000 இல்லைன்னு சொல்கிறாங்க. மற்ற ஹதீஸுகள்லாம் அதுக்கு விளக்கமாக இருக்குது. அதெல்லாம் வந்து என்னது, அது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கால அவகாசம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு குழந்தை வந்து கருத்தரித்து விட்டால், ஆணும் பெண்ணும் சேர்ந்து கருத்தரித்து விட்டால், முதல் 40 நாளில் ஒரு ஸ்டேஜுக்கு வருது, அடுத்த 40 நாளில் ஒரு ஸ்டேஜுக்கு வருது, அதுக்கு அடுத்த 40 நாளில் ஒரு ஸ்டேஜுக்கு வருது, அப்புறம் நம்ம வேறு ஒரு படைப்பாக மாற்றுகிறோம், அப்புறம் ரூக ஊதுகிறோம், இப்போ இந்த நன்மை தீமைகள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் அப்படின்னு வருதா இல்லையா. அதுகள்லாம் வந்து அது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இது அதிசயமாக நடக்கக்கூடிய விஷயம். ஆண் இல்லாமல் கருத்தரிக்கிறதும், அவர்கள் உடனே குழந்தையை பெற்று எடுக்கிறதும், அந்த குழந்தை உடனடியாக பேசுவது என்பது எனக்கு ரொம்ப லேசானதுன்னு எல்லாம் சொல்லிட்டு தான் என்ன செய்யணும், அந்த செய்தியவே சொல்லிட்டு வரான். அந்த அடிப்படையில் இந்த வசனத்திலிருந்து நேரடியாக பார்க்கக்கூடிய நேரத்தில் இவங்க வந்து ஒரே நாளில் தான் என்ன செஞ்சாங்க, குழந்தையை பெற்றெடுத்தார்கள் அப்படிங்கிறதான் நமக்கு விளங்க முடிகிறது. அதுக்கு மேலே கூடுதல் விளக்கம் அல்லாஹ்வாலம். அது சம்பந்தமாக இதுதான் அந்த வசனத்திலிருந்து நேரடியாக விளங்கக்கூடிய விஷயம் என்பதை என்ன செய்கிறோம், தெரிவித்துக் கொள்கிறோம்.